17. உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் கவனம் பற்றிய ஆய்வுதான் வாழ்க்கை. உங்கள் கவனம் சொல்லும் திசையை உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஒருமித்த கவனக்குறிப்பு உயர்ந்த செயல்திறனுக்கு இன்றியமையாதது. மின்னணு கருவிகள் மற்றும் பிற இடையூறுகள் நம் கவனத்தை பெரிதும் வழங்கடிக்கின்றன, நம் மனதை அலைப்பாய வைக்கின்றன. இறுதியில் நாம் நம் வேலையில் மோசமாக செயல்படவும் தோல்வியை தழுவவும் வழிவகுக்கின்றன. தொடர்ந்து மின்னஞ்சல்களை படிப்பதும் அவற்றுக்கு பதிலளிப்பதும் தொலைபேசி அழைப்புகள் விடுப்பதும் பெறுவதும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதிலும் பெறுவதிலும் தீவிரமாக மூழ்கி கிடப்பதும் நம்முடைய மூளையின் மீது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இந்த எதிர்மறை தாக்கத்தின் விளைவாக ஒன்றின் மீது தொடர்ந்து சிறிது நேரம் கவனம் செலுத்துவது நமக்கு கடினமான காரியமாக ஆகிறது. நம்முடைய எதிர்காலத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கின்ற நடவடிக்கைகளை நாம் நிறைவேற்ற முடியாதபடி செய்யப்படுகிறது. ஒரு அடிமை பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுதல். காலையில் முதல் வேளையாக நீங்கள் உங்கள் மின்னஞ்சல்களை படிக்கும்போது அல்லது உங்கள் ஸ்மார்ட்போனில் ஏதோ செய்தி வந்திருப்பதை அறிவிக்கின்ற ஒளிச்சத்தத்திற்கு செயல்படி அழைக்கும்போது டோபமின் என்ற ஒரு வேதிப்பொருளை உங்கள் மூளை சிறிதளவு விடுவிக்கிறது. அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. அது உங்கள் ஆர்வத்தை தூண்டி உங்கள் மின்னஞ்சல்களுக்கும் குறுஞ்செய்திகளுக்கும் உடனடியாக எதிர்வினையாற்றவும் செயல்படி அளிக்கவும் உங்களை தூண்டுகிறது. முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு மறந்து விடுகிறது. இப்போது உங்கள் கவனம் முழுவதும் அந்த புதிய செய்தியில் தான் குவிந்திருக்கிறது. சூதாட்ட விடுதியில் ஸ்லாட் மெஷின் விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறும்போது ஒழிக்கின்ற மணி சத்தத்தை போல ஒரு மின்னஞ்சலோ அல்லது குறுஞ்செய்தியோ வருவதை தெரியப்படுத்துகின்ற சத்தமும் நான் எதை வென்றேன் என்ற வகையான எதிர்மணியை தூண்டுகிறது. எனவே நீங்கள் உடனடியாக உங்கள் வேலையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு என்ன பரிசு கிடைத்திருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் மின்னஞ்சல்களாலும் குறுஞ்செய்திகளாலும் தூண்டப்பட்டு உங்கள் மூளை விடுவிக்கின்ற டோபமீனை கொண்டு நீங்கள் உங்கள் நாளை துவக்கும்போது அன்று எஞ்சிய நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகள் மீது கவனம் செலுத்துவது மிக கடினமாக ஆகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்தல் என்பது ஒரு மாயை. தங்களால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும் என்று பலர் நம்புகின்றனர். எனவே மின்னஞ்சல்களையும் தங்களுடைய முக்கியமான வேலைகளையும் ஒரே நேரத்தில் தங்களால் கையாள முடியும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தின் மீது மட்டுமே நம்மால் ஒருமித்த கவனம் செலுத்த முடியும். எனவே அவர்கள் அவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் கையாளும் போது அவர்களுடைய கவனம் அங்குமிங்குமாக அலைப்பாய்கிறது. உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு இடையே நீங்கள் இணையதளத்தில் ஏதோ செய்வதற்காக இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் வேலைக்கு வரும்போது உங்கள் வேலை மீது உங்கள் கவனம் திரும்புவதற்கு ஏறத்தாழ 17 நிமிடங்களாகின்றன. இதனால்தான் இன்று பலர் அதிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய கவனம் சிதறுவதால் நாள் முழுவதும் வேலை செய்வதும் அவர்களால் தங்களுடைய வேலைகளை முழுமையாக முடிக்க முடிவதில்லை. அவர்கள் மிக குறைவாகவே சாதிக்கின்றனர். அவர்கள் அதிக தவறுகளும் செய்கின்றனர். நிரூபிக்கப்பட்ட தீர்வுகள். இதற்கான தீர்வுகள் எளிமையானவை. ஒவ்வொரு துறையிலும் உள்ள மிகவும் ஆக்கப்பூர்வமான மக்கள் அத்தீர்வுகளை சுவைகருது கொள்கின்றனர். முதலில் காலையில் உங்கள் மின்னஞ்சல்களை பார்க்காதீர்கள். உங்களுடைய மின்னணு கருவிகளை அணைத்து விடுங்கள். இரண்டாவது, ஏதேனும் காரணத்திற்காக நீங்கள் உங்கள் மின்னஞ்சலை பார்க்க வேண்டியிருந்தால் அதை சீக்கிரமாக முடித்துவிட்டு உடனே அதிலிருந்து வெளியேறிவிடுங்கள். உங்கள் கணினியின் சத்தத்தை முற்றிலுமாக அணைத்து விடுங்கள். உங்கள் போனை அதிர்வு நிலையில் வைத்திடுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியான இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் தடுத்து நிறுத்தி விடுங்கள். இறுதியாக காலையில் 11 மணி அளவிலும் மதியம் 3 மணி அளவிலும் தினமும் 2 முறை மட்டுமே உங்களுடைய மின்னஞ்சல்களை படிப்பதென்று உறுதி போடுங்கள். உங்களுக்கு முக்கியமானவர்கள் யாரேனும் அவசர காலத்தில் உங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் அதற்கு ஏதுவாக ஒரு தொலைபேசி எண்ணை அவர்களிடம் கொடுத்து வையுங்கள். நீங்கள் ஒரே ஒருவருடன் ஒரு சந்திப்பில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அல்லது பலரை உள்ளடக்கிய ஒரு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் சரி, இதே வழியை பின்பற்றுங்கள். மின்னணு கருவிகளை அணைத்து வைத்து விடுங்கள். நீங்கள் இன்னொருவருடன் இருக்கும்போது உங்கள் கணினியிலோ ஸ்மார்ட்போனிலோ அல்லது தொலைபேசியிலோ மும்முரமாக இருப்பதன் மூலம் அவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள். மற்றவர்கள் மீது 100% கவனம் செலுத்துங்கள். இது உங்களுடைய வீட்டுச் சூழலுக்கும் பொருந்தும். உங்களுடைய உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உற்பத்தி திறனை இரட்டிப்பாவதற்கான ஒரு எளிய வழி இது. உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு காலையில் மற்ற எல்லாவற்றையும் எடுத்து முதலில் அந்த விலையை துவக்கி விடுங்கள். இரண்டாவதாக எந்த கவனச்சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து 1.5 மணி நேரம் வேலை செய்யுங்கள். அதன் பிறகு ஒரு 15 நிமிட விலை அதாவது இடைவேளை எடுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக மீண்டும்
உங்கள் வேலையில் மும்முரமடைந்து இன்னொரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இறுதியாக இந்த 3 மணி நேர உழைப்புக்கு பிறகு உங்கள் மின்னஞ்சல்களை படியுங்கள். உங்களுக்கு சிறிதளவு டோப்பமினை கொடுத்துக் கொள்வதன் மூலம் வெகுமதி வழங்கிக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் 3 மணி நேரமும் உங்களுடைய முக்கியமான வேலையில் ஈடுபடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது முதலில் உங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்துவீர்கள். பிறகு நாள் முழுவதும் மின்னஞ்சல்களை பார்க்கும் பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை மீண்டும் உங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். செய்முறை பயிற்சி 1. வெற்றி மற்றும் உயர்வான உற்பத்தி திறன் குறித்த உங்கள் இலக்குகளை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எது ஒன்றையும் செய்வதற்கு முன்பாக இது என்னுடைய முக்கியமான இலக்குகளை அடைய உதவி கொண்டிருக்கிறதா அல்லது இதன் கவனத்தை சிதறடிக்க ஒன்றா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 2. உங்கள் வாழ்வில் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விலைகளிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்புகின்ற மணி சத்தங்களுக்கும் விசில் சத்தங்களுக்கும் அடிமையாகி விடாதீர்கள். உங்களுடைய மின்னணு கருவிகளை எப்போதும் அணைத்தே வைத்திருங்கள்.